எஸ்எஸ்ஐ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க இதய கமல கோலம் எப்படி போடுறதுன்னு. அவங்களுக்காகவும் அவங்கள போலவே மற்றவங்களுக்கும் ரொம்பவே பயன்படும் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்றோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். இதய கமல கோலம் நாம பூஜை அறையில் மட்டும்தான் போடணும், அதுவும் அரிசி மாவால் தான் போடணும். நீர் ஏழை கூட போடலாம். இந்த கோலம் லட்சுமி தேவியை வரவேற்கும் விதமாக பார்க்குறதுக்கு அழகாக ஒரு தாமரப்பூவை விரித்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நவராத்திரி முதல் நாளில் இந்த கோலத்தை போட்டு கலச அலங்காரம் செஞ்சு வைக்கிறது சிறப்பானது. இப்போ வாங்க கோலம் எப்படி போடலான்னு பார்ப்போம். முதல்ல 9 புள்ளி நேர் புள்ளியாக வச்சுக்கணும். அரிசி மாவுல தான் போடணும். கமலம் கோலம் போட்டு இந்த கலசம் எடுத்து வைக்கிறது அவ்வளோ விசேஷம். இதய கமல கோலத்துக்கு இதுக்குள்ளேயே கலர் கொடுத்துக்கலாம், வேற எந்த அலங்காரமும் பண்ணக்கூடாது. பண்ணுனா இதய கமலத்தோட அமைப்பு மாறி போயிடும். இதுலயே உங்களுக்கு இப்போ இது வந்து 9 புள்ளியில் வச்சுருக்கேன். இன்னொரு 4 புள்ளியை சேர்த்து எவ்வளோ பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதய கமலம் கோலம் போட்டாச்சு. இந்த இதய கமலம் கோலம் வந்து ஒரு தாமரைப்பூ நல்லா விரிஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இதில் வந்து 16 இதழ்கள் இருக்கும். இந்த 16 இதழ்களும் 16 செல்வங்களை குறிக்கிறதா ஐதீகம். நீங்களும் இந்த கோலத்தை இது மாதிரி போட்டு உங்களுக்கு சரியாக வந்ததா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.